ஸோ ஹாய் மக்களே, ஸோ வெல்கம் டு கணேஷ் ஸ்ரீனா லாஜிக். ஸோ இந்த வீடியோவில் ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது சிபிஓ அப்படின்ற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ அங்கேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா. ஸோ என்ன தேதி வந்து ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, August 10 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டீடைல் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ எப்பருந்து சார் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, August 10 அப்ளை பண்ணலாம். எது வரைக்கும் அப்படின்னா 30 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். August 30 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா August 30 தான். இப்போ பேமெண்ட் வந்து பண்றதுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா, எப்பயுமே எஸ்எஸ்சியில் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே கொடுப்பான். 31 வரைக்கும் நீங்க பேமெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாதீங்க, அதுக்கு முன்னாடியே வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் பேங்கிங் வந்து பேங்க் அந்த டிரான்சாக்ஷன் வந்து நின்று போயிருந்துச்சு இந்த மாதிரி கேட்டகரி வேணா அந்த 31 வரைக்கும் போலாம். அப்படி இல்லை அப்படின்னா டக்குன்னு முடிச்சிருங்க. சரியா, இதுல அந்த மத்தவங்க கரெக்ஷனு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அது வந்து அதாவது 9வது மாசம் அதாவது September 1 வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கரெக்ஷன் அப்படின்றது. சரியா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் எப்ப சார் நடக்கும் அப்படின்னா, November மக்களே எப்ப வேணாலும் நடக்கலாம். பட் அதை பத்தியான எக்ஸாக்ட் டீடைல் வந்து கொடுக்கல. நவம்பர் மாசம் எந்த தேதி வேணாலும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டு கேட்டகரிக்கு வந்து எடுக்கிறாங்களாம். ஸோ என்னென்ன அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் ஜிடி அப்படின்ற கேட்டகரி, இது எங்கன்னா டெல்லியில வந்து, அண்ட் தென் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற கேட்டகரி. ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா சம்பளம் பார்த்துக்கோங்க 35,400 ரூபாயில இருந்து 112,400 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஸோ ரெண்டுமே. ஆனா என்னன்னா இங்க வந்து குரூப் பி அப்படின்ற ஒரு கேட்டகரி, இங்க வந்து குரூப் சி அப்படின்ற ஒரு கேட்டகரி. சரியா, அது மட்டும்தான் வேறுபடுது, மற்றபடி சம்பளத்துல எந்த வேறுபாடுமே கிடையாது. அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா வேகன்சி. இங்க பாருங்க, இந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றதுக்கு வந்து மெயில் கேட்டகரிக்கு வந்து 228 வேகன்சி, ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 112 இது. அப்ப 228 பிளஸ் ஒரு 112 ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கு, 340 வேகன்சி மக்களே. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றதுக்கு வந்து 340 வேகன்சி வந்து விட்டுருக்குறாங்க. ஆனா ஜிடி அப்படின்ற கேட்டகரி பாருங்களேன், கிட்டத்தட்ட மொத்தமா எவ்வளவு விட்டுருக்கான் அப்படின்னா 3,960 கிட்டத்தட்ட 4,000 வேகன்சி கிட்ட வந்து விட்டுருக்கிறாங்க. ஒரு மாபெரும் வாய்ப்பு மக்களை எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. சரி, அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுங்கன்றீங்க, அப்ப சிலபஸ் காட்டுங்க, அப்ப நாங்க அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கட்டுறேன், எல்லாருமே அப்ளை பண்ணிடுவீங்க. என்னன்னா நீங்க என்ன வேணாலும் இருங்க, நம்ம பேங்க் மாதிரி ரொம்ப எல்லாம் வந்து வாங்க மாட்டாங்க, வெறும் 100 ரூபா தான் மக்களே ஃபீஸ். அதனால தயவு செய்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ கேட்டகரி பாத்தீங்கன்னா, இங்க ஒரே நிமிஷம், இது மட்டும் நான் காட்டியே ஆகும். என்னன்னா இந்த 2000 இதுக்கு முன்னாடி வந்து பிறந்திருக்க கூடாது, அதாவது 1999 2001 அதுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது அப்படின்றாங்க. அதே மாதிரி எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா 2002 இருக்கணும், 2003 இருந்தா அப்ளை பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ இங்க வந்து ஏஜ் பாரவானா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி அவங்களுக்குலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, அதனால அதை பத்தி கவலையே கிடையாது. நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் போட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். சரியா, ஓபிசிக்கு வந்து 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க, அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனா வந்து இவங்க 2003 பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, நமக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா, 100 ரூபா தான் அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ், தயவுசெய்து அப்ளை பண்ணிடுங்க. இப்ப என்னன்னா அடுத்து நான் என்ன கட்ட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரி சப்ஜெக்ட், என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி காட்டுறேன். ஒரே நிமிஷம், அது கீழேதான் இருக்கு மக்களே, ஒரே நிமிஷம். சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன எக்ஸாம் நடக்குது அப்படின்னா, இதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் அப்படின்ற கேட்டகரி, மொத்தம் 50 மார்க்கு, மேக்சிமம் உங்களுக்கு 50 மார்க் தான். அப்ப ஒரு குவெஸ்டினுக்கு 1 மார்க் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ், அதுவும் 50 மார்க்கு, ஆப்டிடியூடு 50 மார்க்கு, இங்கிலீஷ் 50 மார்க்கு, மொத்தம் வந்து 200 மார்க்கு, 2 மணி நேரம். சரியா, டூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் டைம் தான் மக்களே, இது அதுன்னு கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் 200 மார்க்கு, 200 கொஸ்டின், 2 மணி நேரம் மக்களே, தட்டி தூக்கி விட்டுறலாம் நினைக்கிறேன், சூப்பரா இருக்குமா. என்னென்ன அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பேப்பர்ல என்னென்ன இருக்கும், ரீசனிங்ல பாத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம பாதி கவர் பண்ணியாச்சு, இன்னும் கவர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குன்னா நம்ம பாத்துக்கலாம். அனாலஜி கவர் பண்ணியாச்சு, சிமிலாரிட்டி ஆஃப் டிஃபரன்ஸ் அண்ட் ஸ்பேஸ் விஷுவலிசம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்விங்க, அனலிக்ஸ், ஜட்ஜ்மெண்ட், டிசிஷன் மேக்கிங்லாம் கேட்கிறா மக்களே, விர்ச்சுவல் மெமரி, ஓகே, ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், அர்த்தமேட்டிக் ரீசனிங், ஃபிகர் கிளாசிபிகேஷனு, நம்பர் சீரீஸு, நான் வெர்பல், கோடிங் டிகோடிங்கு, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், சிலாரிசம் ஆஃப் ரீசனிங், இந்த மாதிரி அனாலஜி, ஸ்டேட்மெண்ட்டு, ஃபிகர்ஸ், இந்த மாதிரி அது கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், வென்டயகிராம்லாம் வருது, ஓகே, எல்லாமே கவர் பண்ணலாம் 1 பை 1. அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா
இங்க பாருங்க கரண்ட் ஈவெண்ட் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. கரண்ட் ஈவெண்ட் தான் வந்து கேட்பான், அதான் கேட்டிருக்காங்க கரண்ட் ஈவெண்ட் அப்படின்றது கேட்பான். நீங்க ஹிஸ்டரி படிக்கணும், கல்ச்சரல் படிக்கணும், ஜியாகிரபி படிக்கணும், இதெல்லாம் எங்க அப்படின்னா நெய்பரிங் கண்ட்ரி, அதாவது ஒண்ணுமே இல்ல வேர்ல்டு ஹிஸ்டரி நீங்க கண்டிப்பா படிக்கணும் சரியா. வேர்ல்டு ஹிஸ்டரி வேர்ல்டு ஜியாகிரபி நம்ம படிக்கணும், அதான் வந்து சொல்ல வராங்க. சயின்ஸ் அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ ஆப்டி அப்படின்னா எப்பயும் போலதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்தது, அது வெண்டயகிராம் இது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆகும். காம்ப்ரிஹென்ஷன் வந்து இதா இருக்கு. காம்ப்ரிஹென்ஷன்னா என்னது, கேண்டிடேட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கரெக்ட் இங்கிலீஷ் பேசிக் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். எபிலிட்டி வந்து செக் பண்றதுக்கு தான். பேப்பர் டூவும் அதே மாதிரி தான், அந்த ஸ்பெல் எப்படி பண்றீங்க, அவங்களுடைய சினானம்ஸ் ஆனானம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான செக் பண்ண வைக்கிறதுக்கு தான் சரியா. ஸோ இதான் நார்மலா இருக்கிறது. இது வந்து ஹைட் வந்து குடுத்துருக்காங்க, நீங்க என்னென்ன ஹைட்ல வந்து இருக்கும்னு பாத்துக்கோங்க. மெயிலா இருந்தீங்கன்னா 180 இருந்து ஓகே, செஸ்ட் வந்து விரிந்த நிலை, அப்புறம் வந்து விரியாத நிலை அப்படின்றது. ஸோ விரியாத நிலையில வந்து 80, விரிந்த நிலையில வந்து 85 வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வந்து கொடுத்துருக்குறாங்க மக்களே சரியா. ஸோ நல்ல வேகன்சி. ஸோ கண்டிப்பான முறையில எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஒண்ணுமே இல்ல, 100 ரூபா தான் ஃபீஸு. தயவுசெய்து எல்லாருமே அப்ளை பண்ணி இது பண்ணுங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், இதுக்கான வீடியோஸ் வந்து இனிமேல் டே டு டே டே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். அது என்ன டைம் என்ன அப்படின்ற அப்டேட் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கொடுக்குறோம், கொஞ்ச நாள்ல நாளைக்கு வந்து கொடுத்துறேன் சரியா. ஸோ தேங்க்யூ, மறக்காம எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம உங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.